அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இன்னைக்கு மயங்கொழிகள் அப்படின்ற ஒரு பகுதி பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ் இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு ரெண்டு லெட்டர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தைகளுக்குள்ள அவங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில குரூப்பில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, சில குரூப்பில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க சேர்ந்து வர்றதுக்கு உண்டான ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ், அடிப்படை விதிகள் அப்படின்றது இருக்குது, அதைத்தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா, ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்றாங்க. ஸோ யார் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறா அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தெரியும் நமக்கு கசட தபர், இவங்க வல்லின எழுத்துக்கள் அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் நமக்கு எங்கே தோன்றும், மூக்க இடமாக வச்சு தோன்றக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எழுத்துக்கள்லாம் யாருன்னா, ஞன நாமான. ஸோ இந்த ஆறு எழுத்துக்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு, சேர்ந்தே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் கா ஞா அப்படின்னு சேர்ந்து ஒரு வார்த்தையில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்களுமே, எதுவுமே நமக்கு மெய்யெழுத்துக்களாக அங்கே எழுதப்படலை. அப்போது அப்படி சேர்ந்து வர்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் நமக்கு இரண்டாவது வரியில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். மெல்லின மெய்யெழுத்துனா, இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு எல்லாம் மேலே புள்ளி வச்சா தானே அது மெல்லின மெய்யெழுத்து. சரி, இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு பாட்டு. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்துனா இவங்க இங் எழுதிட்டேன். ஸோ அதை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஸோ இதனுடைய இனம் வல்லின எழுத்து, வல்லின மெய்யெழுத்துன்னு கொடுக்கலை, வல்லின எழுத்துன்னு தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் நான் புள்ளி வைக்கல. ஸோ இந்த ரெண்டு எழுத்தும் ஒரு வார்த்தையில் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் எனக்கு என்னதெல்லாம் இருக்குது, மெல்லின மெய்யெழுத்து இருக்குது, அதை தொடர்ந்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த பகுதியும் நாம் மெய்யெழுத்து நான் எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து வல்லின எழுத்து போட்டேன். ஸோ எடுத்துக்காட்டுக்கு பண்டம் அப்படின்னு போட்டால் இது ஒரு வார்த்தையாகுது எனக்கு. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விதி. ஸோ மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும், அவற்றுக்குள் நட்பும் உண்டு இனமும் உண்டு. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே மனிதர்கள் போலவே ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்ஸ் அப்படின்றாங்க, எங்கே போனாலுமே சேர்ந்து தான் வருவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, இங் என்னும் எழுத்துக்கு பின்னால் கா இன எழுத்தே வரும், இங் க இரண்டும் நண்பர்கள். ஸோ நமக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கம் தங்கை அப்படின்னு நாம் ஓனாக நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். முக்கியமான விஷயம், இந்த வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்றதுதான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பகுதியையும் நமக்கு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்த்தோம் இங்கு க, அடுத்தடுத்து வந்துச்சு. ஸோ அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இஞ்சும் சாவும் அடுத்தடுத்த எழுத்து வர்ற மாதிரி நமக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. மஞ்சள், அஞ்சாதே, ஊஞ்சல், பஞ்சம். ஸோ இப்படி நாமளே நிறைய எடுத்துக்காட்டுகள் எழுதிட்டே போகலாம், சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்னு இட்டு இத்து இந்து இப்பு இம்மு இற்று இன்னு. ஸோ எழுத்துக்களும் நண்பர்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு நாம் ஏற்கனவே பார்த்தது தான், பண்டம், பந்தல், கம்பன், தென்றல், இப்படி கசட தபர அப்படின்ற வல்லின எழுத்துக்களும் ஞயன நமன அப்படின்ற மெல்லின எழுத்துக்களும் தொடர்ந்து அடுத்தடுத்து வார்த்தைகளில் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இந்த நாம் எழுதக்கூடிய இந்த வரிசை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த இதற்கு நேராக இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்ஸ், இன எழுத்துக்கள் அப்படின்னு குறிக்கப்படுது. ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க தான் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே இதில் இந்த லாஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், மன்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு உருவாகுது. ஸோ இது எனக்கு மெல்லின எழுத்து, இன் வல்லின மெய் எழுத்து. ஸோ அதை தொடர்ந்து வல்லின எழுத்து அப்படின்றது ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ அந்த இன எழுத்துக்களால் எனக்கு ஒரு வார்த்தை அப்படின்றது உருவாகுது. நட்பு எழுத்துக்கள் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க, இன எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு பொதுவான வார்த்தை, ஒரு டேக் வேர்டு போட்டு நமக்கு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு,
திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் நிறைய நாமளே சொந்தமாக எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு இருந்தாலே போதும் இந்த தலைப்பை பொறுத்த மட்டும், சரிங்களா? ஸோ இதில் வல்லின எழுத்துக்களும் எனக்கு மெல்லின எழுத்துக்களும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சு போச்சு, சரியா? ரெண்டு பேரும் எங்கே போனாலும் சேர்ந்து தான் வர்றாங்க. அப்போ இந்த இடையின எழுத்துக்கள், அதாவது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய இடையின எழுத்துக்களும் சரி உயிர் எழுத்துக்களும் சரி என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இடையின எழுத்துக்கள் ஆறு பேரும் என்னவா ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்க இருப்பாங்களே தவிர வேறு எந்த எழுத்தும் அதனோடு சேர்ந்து வராது அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் அப்படின்றாங்க. ஸோ நம்ம முதர்ந்து பார்த்தபடி பார்த்தோம் அப்படின்னா வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் ரெண்டுமே இன எழுத்துக்கள் அப்படின்ட்டாங்க. இடையின எழுத்துக்கள் அதாவது கழுத்தில் தோன்றுற எழுத்துக்களாகிய உயிரெழுத்துக்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இடையின எழுத்துக்களாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே இன எழுத்துக்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். ஸோ ஆ அப்படின்றது குறில் எழுத்து, அதுக்கு இன எழுத்து யார் ஆ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் நாம் எடுத்துடலாம், சரிங்களா? அ ஆ இ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் மிச்சம் யார் வருவா அப்படின்னா ஐ அப்படின்ற எழுத்தும் அவு அப்படின்ற எழுத்தும் தனியாக நிற்கும். அ ஆ இ இ ஊக்கு ஊ ஏ ஏ ஓ ஓ அப்படி பிரிச்சிடலாம் நாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு மிச்சம் இருப்பாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஜோடி கிடையாது. சரி, அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே யார் இன எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆரம்பத்துலேருந்தே உயிர் எழுத்துக்களில் இவங்க ரெண்டு பேர் தான் பிரச்சனை. ஐயாவும் குறிலெழுத்தா நெடில் எழுத்தா அப்படின்னு நமக்கு முதல் சந்தேகம் வந்துச்சு, இல்லைங்களா? ஸோ ரெண்டு பேருமே என்ன எழுத்து நெடில் எழுத்துக்கள் தான், சரிங்களா? ஐயாவும் இப்போ இவங்களுக்கு இன எழுத்துக்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐக்கு ஈ அப்படின்ற எழுத்தும் அவுக்கு ஊ எழுத்தும். ஸோ இந்த ரெண்டு எழுத்தும் தான் இன எழுத்துக்கள் அப்படின்றாங்க. அதைத்தான் நமக்கு பின்னாடி கொடுக்குறாங்க. அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். அதே நேரத்தில் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு குறில் எழுத்து இருந்தால் அதனுடைய நெடில் எழுத்து தான் அதனுடைய இன எழுத்து அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் நமக்கு எல்லாத்துக்குமே இன எழுத்து அப்படின்றவங்க இருப்பாங்க. ஐயும் அவு மட்டும் மிச்சம் இருப்பாங்க. ஸோ ஐக்கு ஈ அப்படின்றது இன எழுத்து, அவுக்கு ஊ அப்படின்றது இன எழுத்து அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாம் அதில் பார்த்தோம்ல ஒரு வல்லின எழுத்துமே மெல்லின எழுத்தும் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இன எழுத்துக்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னே அங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி உயிர் எழுத்தில் இன எழுத்துக்கள் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுவாங்களா ஒரு எழுத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையில் சேர்ந்து இன எழுத்துக்களாக வந்துடுவாங்களா அப்படின்னா எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதும் இல்லை, அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து அப்படின்றது சேர்ந்து வரும் அப்படின்ட்டுருக்குறாங்க. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய வழக்கு மொழியில் இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது இந்த இன எழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்து வர்றதில்லை. அப்போ எந்த இடத்துல வருதான், அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் வரும். அதாவது ஆ அப்படின்ற ஒரு எழுத்து வருது அப்படின்னா அதை தொடர்ந்து அதனுடைய குறில் எழுத்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு எழுத்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓ அப்படின்ற நெடில் எழுத்தை தொடர்ந்து அதனுடைய குறில் எழுத்து வரும் அப்படின்றாங்க. எதில் வரும், அளபடையில். சரி, அளபடைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளபடைனா என்னன்னு நமக்கு பின்னாடி டீட்டெயிலாக கிளாஸஸ் இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஒரு என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஒரு செய்யிலோ இல்லைனா ஏதாவது ஒரு பாடல் வரிகளிலோ செய்யுள் வரிகளிலோ ஓசையினுடைய இனிமைக்காக ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஒரு ப்ளசண்ட்டாக கேட்குறதுக்கு அழகாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துவோம். ஸோ அந்த ஒரு எழுத்து கோர்வையை தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் அவருடைய குரலில் சொல்லியிருப்பார், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதில் ஐயா பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இதுதான், தூவும் மலை அப்படின்றது இருக்கும், சரிங்களா? இந்த தூ அப்படின்ற வார்த்தையை பிரித்து பார்த்திங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன எழுத்து வந்திருக்கு, ஊ அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. ஆக ஒரு உயிர் நெடில் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு, அதை தொடர்ந்து அதாவது நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில். ஸோ நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய
குரில் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இது இந்த இடத்துல எதுக்காக வார்த்தை இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஓசை இனிமைக்காக அப்படின்னு நமக்கு புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஒரு செய்யுள் கேட்கும்போது அழகாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ இதுவுமே நம்மளுடைய தமிழ் புத்தகங்களில் இருக்கும், குடிதலி ஈ அப்படின்ற ஒரு வார்த்தை, சரிங்களா. ஸோ இந்த இல் அப்படின்ற வார்த்தையை பிரித்து பார்த்தாலே இல் கூட்டல் ஈ நெடில் ஈ நமக்கு வந்திருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இன எழுத்து குரில் ஈ அப்படின்றது வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த வார்த்தை ஓ அப்படின்றது நமக்கு நெடில் எழுத்து, அதை தொடர்ந்து அதனுடைய குரில் எழுத்து வந்திருக்கு, ஓ ஒதல் அப்படின்றது தான், சரிங்களா. முழுக்க முழுக்க இந்த அளபடை வார்த்தைகள் எல்லாமே எதில் பயன்படுத்துறது, செய்யுள்களில் பயன்படுத்துறது. ஓ ஒதல் தூவும் தலி ஈ அப்படின்ற மாதிரி கண்டிஷன் என்ன, நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும். முதல்ல நெடில் எழுத்து தான் வரணும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறந்தான் அதனுடைய குரில் எழுத்து வரணும். நெடில் எழுத்து நமக்கு தெரியும், இரண்டு மாத்திரைகள் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு நெடில் எழுத்துக்கள், இவங்க குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அப்படின்னு நாம் பார்த்துருக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குரில் எழுத்து. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு, ஒரு கசட தபர இக்கிங்கு செஞ்சுட்டு மெய்யெழுத்துக்கள் நாம் 18 எழுத்துக்கள் பார்த்தோம், சரிங்களா. வல்லினம் மெல்லினம் இடையினம், இதில் வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள், சரியா பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு, இடையினம். இடையினம் எல்லாருமே அவங்களுக்கு இனம் கிடையாது, அவர்கள் தனி இனம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இடையின எழுத்துக்கள், அதாவது இடையில் தோன்றக்கூடிய உயிர் எழுத்துக்களுமே எப்படி இருக்குங்களா, நெடிலுடன் அந்தந்த குரில்கள் இணை, தனியாக இருக்கிற ஐக்கும் அவ்வுக்கும் ஐ அப்படின்ற எழுத்துக்கு ஈயும் அவ் அப்படின்ற எழுத்துக்கு ஊவும் இன எழுத்துக்கள். அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, நெடிலை தொடர்ந்து அதனுடைய குரில் அப்படின்றது இடப்படும். சரி, எங்கே இடம்பெறும் அப்படின்ற கேள்விக்கு, அளபடையில் மட்டுமே அப்படி வரும். அளபடையில்னா செய்யுள்களில் பாடல்களில் ஓசையினுடைய இனிமைக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் தவிர்த்து மிச்சம் இருக்கிறது யாரு, ஆயுதம் அக்கேணம் அப்படின்ற எழுத்து, தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ அந்த ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது, இன எழுத்துக்களே கிடையாது அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சரி, அடுத்த தலைப்பு மெய்மயக்கம் அப்படிங்கிறது, மயங்கொலி அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தோம் நாம. ஸோ அதே மாதிரி தான் இது மெய்மயக்கம். சரி, மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மெய்யெழுத்து அப்படின்றது இருக்குன்னா அதே மெய்யெழுத்து தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையில் இடம்பெறுறது தான் நாம் என்ன சொல்லுவோம், மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. நமக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் எப்படி வரும், அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லின் இடையில் ஒரு மெய்யெழுத்து, 18 மெய்யெழுத்து நமக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த 18 மெய்யெழுத்தும் அடுத்தடுத்து ஒரே எழுத்து அடுத்தடுத்து வருவது நமக்கு மெய்மயக்கம். சரி, அந்த மெய்மயக்கத்தில் ஒரு ரெண்டு பிரிவுகள் கொடுத்துருக்குறாங்க, உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம். சரி, உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா, முதல்ல நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓரளவு ஒரு தடவை பார்த்துடலாம். உடல்நிலை அப்படின்னா ஒரே எழுத்து, ஒரு இக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதே எழுத்து தொடர்ந்து வரும். வேற்றுநிலை அப்படின்னா ஒரு வார்த்தையில் உள்ள மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் வேற ஒரு மெய்யெழுத்து, ஏதாவது இங்கோ வேற ஏதாவது ஒரு மெய்யெழுத்து இடம்பெறுறது தான் வேற்றுநிலை அப்படின்றது. ஸோ நமக்கு கீழே எடுத்துக்காட்டோடு பார்த்துடலாம். ஸோ உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து தன் எழுத்துக்களுடன் மட்டும் வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அதாவது அடுத்தடுத்து ஒரே மெய்யெழுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எல்லா எழுத்துக்களையுமே நமக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படலை, சரிங்களா. ஒரு 4 எழுத்து தான் கூப்பிட்றாங்க. என்னதெல்லாம் அப்படின்னா, இக்கு இச்சு இத்து இப்பு. இப்போ இதில் வள்ளின் எழுத்துக்கள்லாம் யார் மிஸ் ஆகிருக்கா, இட்டும் இட்டும், இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மிச்ச 4 எழுத்துக்களும் இங்கே வந்துருச்சு. அதுதான் நம்ம கொடுத்துருக்குறாங்க, தமிழில் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும், அவதான் உடைநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு, சரிங்களா. அச்சம் அப்படின்ற வார்த்தை நாம் பார்ப்போம். ஸோ இந்த வார்த்தையை நாம் தனித்தனியாக பிரித்து எழுதுனா, ஆ குட்டல் இச்சு அப்படின்ற மெய்யெழுத்து வந்திருக்கு. இந்த சாவை நான் எப்படி பிரிக்கலாம், இச்சு குட்டல் ஆன்னு பிரிக்கலாம். கடைசி எனக்கு இருக்கக்கூடிய எழுத்து இம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இச்சு இச்சு அப்படின்ற ஒரே எழுத்து எனக்கு என்ன ஆயிருக்கு,
ரெண்டு தடவை தொடர்ந்து வந்திருக்கு, சரிங்களா? எழுத்துக்களை நான் பிரிக்கிறேன், அந்த சா அப்படின்ற எழுத்தை இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறேன். அப்படி பிரித்து எழுதும்போது எனக்கு ஒரே மெய்யெழுத்து ரெண்டு முறை வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதைத்தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றது எந்த எழுத்துக்களுக்கு மட்டும் வரும், இக்கு இச்சு இத்து இப்பு நான்கு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றது வரும், சரிங்களா? தெளிவாக இருந்துக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அச்சம் அப்படின்றது நாம் ஏற்கனவே பிரித்து பார்த்தோம். இந்த அப்பம் அப்படின்ற வார்த்தை எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்பு மெய்யெழுத்து. இந்த பா அப்படின்ற எழுத்தை நான் எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். கடைசி எழுத்து எனக்கு இம். இதில் எனக்கு என்ன ஆயிருக்கு, ரெண்டு ஒரே மாதிரியான மெய்யெழுத்து மறுபடி வர்றதுனால உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த எழுத்து வரிசை மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது அப்படின்றாங்க. ஸோ எடுத்துக்காட்டு பக்கம் அப்படின்ற வார்த்தையை நமக்கு இங்கே பிரித்து காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களும் வரும். ஸோ உடல்நிலை மெய்மயக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இக்கு இச்சு இத்து இப்பு நான்கு எழுத்துக்கள் தான். இந்த நான்கு எழுத்துக்கள் ஒரே மெய்யெழுத்து திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையில், திரும்ப திரும்பன்றதை விட தொடர்ந்து ஒரே வார்த்தையில் வர்றது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரி, அப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அதிலிருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், சரிங்களா? பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் வேறொரு மெய்யெழுத்து இடம்பெற்றுச்சு அப்படின்னா அதுதான் அந்த பேர்லேயே சொல்லிடலாம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்றது. சரி, அப்போ இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்றது எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, சிம்பிள், ரெண்டே ரெண்டு எழுத்து தான், இரு இல்லு, சரிங்களா? தலைப்பை சொன்னோடனே இந்த எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடணும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இரு இல்லு அப்படின்ற ரெண்டு எழுத்து தான், சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது தன் எழுத்துடன் சேராது, பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு என்ன ரெண்டு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க, இரு இல்லு. ஸோ இந்த ரெண்டு எழுத்து தான் அடுத்தடுத்து வரும் அப்படின்றாங்க. இங்கே நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டாவது எழுத்துலேருந்து நான் பிரிக்கிறேன், முதல் எழுத்துலேருந்து பிரிச்சுலாமே. ஸோ எடுத்துக்காட்டுக்கு தே அப்படின்றது எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஏ. ஸோ பேசிக்காக எல்லாத்தையுமே பிரித்து எழுதுனா இர் அப்படின்றது எனக்கு ஒரு மெய்யெழுத்து. இந்த இத்தை நான் எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆ. கடைசி எழுத்து எனக்கு இல். தேர்தல் அப்படின்ற வார்த்தையை பிரித்தா எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதில் நான் கவனித்தேன் அப்படின்னா இர் அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து எனக்கு என்ன வருது, இன்னொரு மெய்யெழுத்து வந்துடுது. ஆனால் அந்த மெய்யெழுத்து அப்படின்றது ஒரே எழுத்தால் வேறு எழுத்தாக இருக்குது. இதுதான் எனக்கு வேற்றுநிலை மெய்மயக்கம். அதே மாதிரி இந்த எழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இர் அப்படின்ற எழுத்து பக்கம் எனக்கு இவ் அப்படின்ற எழுத்து உருவாகும், சரிங்களா? சரி, இதை பிரிப்போம். சார்பு பிரிச்சிருவீங்க, இர் அப்படின்ற எழுத்து பக்கம் எனக்கு அடுத்து என்ன எழுத்து உருவாகும், பூவை பிரிக்கும்போது இப்பு குட்டல் ஊ அப்படின்றப்ப வேறு ஒரு எழுத்து, வேறு ஒரு இனத்தினுடைய எழுத்து எனக்கு உள்ளே வருது. ஸோ அப்படின்றப்ப இதுதான் எனக்கு வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரே எழுத்து உடன் வருவது, அடுத்தடுத்து வருவது. வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேறு ஒரு மெய்யெழுத்து எனக்கு அடுத்தடுத்து ஒரே வார்த்தையில் திரும்ப வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன். இப்போ நம்ம உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள் இக்கு இச்சு இத்து இப்பு, சரிங்களா? இந்த நாலு எழுத்து தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? சரி, வேற்றுநிலை மெய்மயக்கம்னா டக்குன்னு எழுதுறது இரு இல்லு ரெண்டுமே போட்டுருவோம். ஸோ இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட தான் வருவாங்க. பக்கம் அச்சம் எல்லாமே பார்த்தோம் நம்ம, சரிங்களா? சத்தம் அப்பம் நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க வேறு ஒரு மெய்யெழுத்து பக்கத்தில் வரும். தேர்தல் பார்த்தோம், மகிழ்ச்சி எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இக்கு இச்சு இத்து இப்பு இரு இல் ஆகிய ஆறனையும் தவிர்த்த ஏனைய பன்னிரெண்டு மெய்களும் எங்கே வரும் அப்படின்றதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இக்கு இச்சு இத்து இப்பு உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும், இரு இல்லு வேற்றுநிலை மெய்மயக்கம். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்த்து ஆறு எழுத்து முடிஞ்சு போச்சு. எனக்கு மிச்சம் ஒரு 12 பேர் இருக்காங்க மெய்யெழுத்தில். அந்த 12 பேர் எங்கே வருவாங்க அப்படின்னா, ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் ரெண்டு இடத்துலையும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா
மெய்யெழுத்துக்கள் 18 அதில் உடனிலை மெய்மயக்கம் அப்படின்னு எழுத்துட்டா 4 இக்கு இச்சு இத்து இப்பு எழுதலாம். இதுவே வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னா 2 எழுத்து யாரெல்லாம் இரு எல்லு. ஸோ இவங்க தவிர்த்து மிச்ச 12 எழுத்தும் எனக்கு எங்கே வருவாங்க, உடனிலை மெய்மயக்கமாகவும் வருவாங்க, வேற்று நிலை மெய்மயக்கமாகவும் வர்றாங்க. சரிங்களா, இந்த தலைப்பு பற்றின மொத்தமான புரிதலே இவ்வளோ தான். சரிங்களா, ஸோ இதில் தெளிவாக இருந்தாலே போதுமானது. சரி, இப்போ இந்த ரெண்டு பேரும் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உடனிலைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, வேற்று நிலைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. புதுசாக ஒருத்தன் உள்ளே வரான், யார் அப்படின்னா ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஈரொற்றாய் வரும் அப்படின்ற இந்த வார்த்தை தான் இதுக்கு பதில். சரி, ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனிச்சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ இர் இல் மூணு எழுத்து நமக்கு கொடுக்குறாங்க, ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஈரொற்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம், மூன்று மெய்கள் மயங்கி வரும். ஸோ உடல்நிலையில் ஒரே எழுத்து திரும்ப திரும்ப வருது, வேற்று நிலையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் பக்கத்தில் வருது. ஈரொற்று அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க, மூன்று மெய்கள் அடுத்தடுத்து வரும். ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூன்று மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருமா, எப்படி வரும் அப்படின்றதுக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, காய்ச்சல் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ இதில் பார்த்துருக்கீங்களா, இந்த வார்த்தையை பிரிக்கலாம், ஈ அப்படின்ற எழுத்து எடுத்துருக்குறேன், ப்ளஸ் இச்சு அப்படின்ற எழுத்து எடுத்துக்கிறேன், அடுத்து வர சா அப்படின்ற எழுத்து எப்படி பிரியும், இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு நமக்கு பிரியும். அப்போ இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூன்று மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈ ஒரு மெய்யெழுத்து, இக்கு ஒரு மெய்யெழுத்து, அடுத்த இந்த கா அப்படின்ற வார்த்தையை எப்படி பிரிப்பேன் நான், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பேன். அப்போ எனக்கு என்ன இருக்குது, மூன்று மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்திருக்கு. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, மூன்று மெய்களாக மயங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொதுவான பேர் என்னது, ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்றது தான். ஸோ எடுத்துக்காட்டு, உயர்ச்சி, தேர்கால் வீழ்ச்சி, கால் புணர்ச்சி அப்படின்றது நாமளே பொதுவாக ஒரு வார்த்தையை எடுத்து கூட இதுக்கு நாம் எக்ஸாம்பிளாக போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ மொத்தமாக இந்த தலைப்பு பற்றி இதுதான். மெய் மயக்கம் அப்படின்னா என்ன, மெய் மயக்கம் அப்படின்னாலே மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது அப்படின்றது தான் ஒரு புரிதல். சரிங்களா, உடனிலை அப்படின்றது பார்த்தோம், உடனிலை மெய்மயக்கம் அப்படின்றது 4 எழுத்து, இக்கு இச்சு இத்து இப்பு. வேற்று நிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னா இரு அப்படின்றவங்க இல்லு, இந்த 2 எழுத்து தான். ஸோ மிச்சம் இருக்கிற 12 மெய்யெழுத்தும் எப்படி உடனிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்று நிலை மெய்மயக்கமாகவும் வரும், ரெண்டாகவும் வரும் 12 மெய்யெழுத்துக்கள். சரிங்களா, மெய்மயக்கம் அதோட முடிஞ்சு போச்சு. இறுதியாக ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, மூன்று மெய்யெழுத்துக்கள் மயங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஈரொற்று மெய்மயக்கம். அதற்கான எடுத்துக்காட்டுகளும் நாம் இப்போ பார்த்தோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு இந்த 2 டாபிக் இதோட ஓவர். சரிங்களா, ஸோ முடித்த வரைக்கும் தெளிவாக ரீட் பண்ணிடுங்க, புத்தகங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டுகளையும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருங்க. சரிங்களா, கேள்விகள் அப்படின்றது எப்படி கேட்டாலும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். மாற்றங்கள் அப்படின்றது இதில் இருக்க போகிறதில்ல, ஏன்னா இலக்கணம் அப்படின்றது ப்ரீடிஃபைன்டு ஒன். சரிங்களா, முடிவு செய்யப்பட்டது, அதில் பெருவாரியான மாற்றங்கள் அப்படின்றது இருக்க போகிறதில்ல. அதனால் இந்த விஷயத்தை தெளிவாக படித்து முடித்து வச்சிடணும். சரிங்களா, முடித்து வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடணும். ஓகே, நன்றி, அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.